அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தலா பர்க்காத்து. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும் உங்களால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணிக்கிற முடியும். ஸோ 10 ரூபாய்க்கு 150 கிலோமீட்டர் தரக்கூடிய பைக் ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த பைக்கை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி லைவ் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ லைவில் நீங்கள் கலந்துக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக், ஸோ இது எல்லா லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ அந்த 10 ரூபாய்க்கு 150 கிலோமீட்டர் போகக்கூடிய பைக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்விஎம் அப்படின்ற கம்பெனிலிருந்து பிராணா அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய பைக்கை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு, பிளாக்கு, கிரீன், ஒயிட், ஸோ இது போல் 4 வேரியண்ட்ல கிடைக்குது. அதே போல் எலைட், கிராண்ட், கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 வேரியண்ட்ல இந்த பைக் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியா லான்ச் பண்ணாங்க. பட் இன்னும் இது ஆன் ரோல் செலுக்கு வர கிடையாது. ஓகே, இப்போ வாங்க இந்த பைக்கோட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ஹெட் எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த பைக்கை ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபால்கேன் அப்படின்ற பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஹெட் எடுத்திருப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கோட ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே எல்இடி லைட்டில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. அப்படியே ஹெட் லைட் இருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் எப்போ போல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டுவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் பிஸ்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இதில் ஃப்ரண்ட் வீல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத போக போக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வீலுக்கு வரலாம். ஸோ பேக் வீலும் எப்பவும் போல் டிபிள் ஸ்டார்ல கொடுத்துருக்காங்க. அதே போல் பேக் வீல் பார்த்தா அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் வீலுக்குள்ளேயேவும் மோட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் ரெஸ்ட் கொடுக்கும் போதே மோட்டர் ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, இதுல கூட என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க ஆக்சிலேட்டர் எப்பெல்லாம் விடுறீங்களோ அப்பெல்லாம் இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜெனரேட் ஆகி திரும்ப பேட்டரிக்கே போயிருது. இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்குது. அப்படி நீங்க 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் ஓட்டிக்கிற முடியும். ஓகே, இந்த வண்டியில் கூட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் ஆக்சிலேட்டரில் விடுறீங்களோ ஸோ அப்பெல்லாம் இந்த வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோட்டர் வந்து திரும்பவும் பவர் ரீஜென்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ அது மூலமா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது. ஸோ இந்த ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த பவர் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பேட்டரிக்குள்ளே திரும்பவும் சேவ் ஆகாது. திரும்ப நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த பவர் வந்து திரும்ப வீலுக்கு வந்து வண்டி மூவாக ஆரம்பிக்குது. ஸோ இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லா யூஸ் பண்ணாங்க. பட் டெஸ்லாவில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் பிரேக் பிடிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த பவர் வந்து ரீஜென்ரேட் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் ஆக்சிலேட்டர் விட்டாலே போதும் உங்களுக்கு பவர் ரீஜென்ரேட் ஆகிருது. ஸோ இந்த வண்டியில் சார்ஜ் போகிறதுக்காக சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டி சார்ஜ் போகிறதுக்காக நம்ம 15 ஆம்ப்ஸ் உள்ள கொண்ட சார்ஜர் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது உங்கள் வீட்டில் 3 பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலேயும் இந்த வண்டிக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கிற முடியும். அதாவது இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. ஸோ 4 மணி நேரம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 யூனிட் மட்டும் செலவாகும். ஒரு யூனிட்டோட விலை இன்னைக்கு டேட்டுக்கு 1.50 ரூபா. ஸோ 5 யூனிட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 7.50 ரூபா ஆகுது. ஸோ உங்ககிட்ட ஒரு 7.50 ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் 125 கிலோமீட்டருக்கு மேலே போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வண்டி வந்து இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா பேருக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம இந்த வண்டி லாங் ட்ரிப் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ இடையிலேயே பவர் கட் ஆயிருச்சு இல்லை சார்ஜ் தீர்ந்துருச்சு, ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருக்கும். எனக்கு இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் சார்ஜ் போகிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட் பிளக்கே போகுதும். ஸோ 3 பாயிண்ட் பிளக் மூலமாக நீங்கள் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் 125 கிலோமீட்டர் வரையும் இந்த பைக்கை நீங்கள் ஓட்டிக்கிற முடியும். ஓகே, இன்னும் இந்த பைக்கில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த பைக்கோட இன்ஜினியர்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், வணக்கம். வணக்கம் சார், இந்த பைக்கில் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை உங்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஓகே, இப்போது ஸோ ஓகே, ஃபஸ்ட் இந்த பைக் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த பைக் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்கன் இன்ஸ்பைர்டு வெஹிக்கிள். இந்த பறவை வந்துட்டு எப்படி உட்கார்றப்போ சைட்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ, பறக்கிறப்ப எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் கொடுக்கும். நீங்கள் இந்த பைக்கை வந்துட்டு ஓட்டுறான்னு சொல்ல முடியாது, ஃப்ளை பண்ணிட்டு போகிறீங்கன்னா அப்படி தான் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா. ஆமாம், நானும் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது. அதாவது நீங்கள் ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய அந்த காற்று ஏறு மட்டும்தான் நம்மளை காதை கேட்குறத தவிர இந்த பைக்லேருந்து ஒரு துளி சவுண்ட் நமக்கு வரவே கிடையாது. ஓகே, இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா இதுக்காக இங்கேயே பேட்டரி வச்சுருக்கீங்க. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ரைடிங்கில் வந்து எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஸோ பேட்டரி வந்து நாங்கள் ரொம்ப கீழே வச்சிருக்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கீழே இருக்குது. வெயிட் பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 50-50 வெயிட் ரேஷியோவில் பண்ணியிருக்கோம். இது பெர்ஃபெக்ட்லி இன்ஜினியர் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் பின்னாடியும் முன்னாடியும் 50-50 இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சடன் ஜெர்க் இல்லாமல் வண்டி அப்படியே நிற்கும். ஓகே, அடுத்து இந்த வண்டியோட வீல்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுவே அவர்கிட்ட கேட்டுருவோம்.
இந்த வண்டியில் ரெண்டு வீலுமே வந்து அலாய் வீல்ஸு. ஸோ ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துட்டு 110/70/17 டயர் டியூப்லெஸ் டயர்ஸ் போட்டிருக்கோம். ரியர் வீலுக்கு வந்துட்டு 140/60 டியூப்லெஸ் டயர் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பங்க்சர் ஆனாலும் பங்க்சர் ரொம்ப ஈஸியாகவே போட்டுக்க முடியும். ஒரு சின்ன பங்க்சர் கிட் இருந்தால் போதும் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை மற்ற டயர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேட் எம்ஆர்எஃப் இது போல் கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முடியுமா? ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சியர்ட் ரேடியல் டயர்ஸ் போட்டிருக்கோம். அவங்களோட டயர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுத்தது, ரைடிங் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பர். அப்போ எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த வண்டியில் இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் வந்துட்டு நாங்கள் பார்த்து பார்த்து இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வண்டியில் நிறைய மோட்ஸ் இருக்குது, அந்த மோட்ஸுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, ஸோ அந்த ஸ்பீடு எவ்வளோ எத்தனை செகண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும், அதை பற்றி முழுமையான விவரங்களை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா 4 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. 3 வந்து ஃபார்வர்ட் டிரைவிங் மோட்ஸ், 1 வந்து ரிவர்ஸ் மோடு. ஸோ ஃபார்வர்டில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும். ஆக்சலரேஷன் வந்துட்டு 0-60 4 செகண்ட்ஸில் ரீச் ஆயிரும். டிரைவ் மோடில் வந்து 123 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் இருக்கும், ஆனால் வந்து ஆக்சலரேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ப்ராக்டிஸ் மோடில் வந்துட்டு நீங்கள் வண்டி இப்போ தான் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டி பார்க்கறக்காகவே வந்து மோட் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். ஸோ 45 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும். ரிவர்ஸில் வந்துட்டு 5 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, பார்க்கிங் அசிஸ்டுக்காக மட்டும் வச்சுருக்கோம். ஓகே, அந்த ரிவர்ஸ் மோட் எதுக்காக இருக்கு அப்படிங்கறத டீடைல்ஸா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த கிளிப்பை பாருங்க. ஓகே, இப்போ நான் இந்த பைக் ஓட்டி பார்த்தேன் சார். ஸோ ரிவர்ஸ் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு, நான் அந்த மோடை யூஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பைக்கில் இதுவரை நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் மோட் பைக் இதுவரையும் பார்த்ததில்லை. ஓகே, இதில் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் மோடில் இந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ரிவர்ஸில்? அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி, இந்த ரிவர்ஸ் மோட் எங்கே யூஸ் பண்ணிக்க முடியும்? 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இப்போ நீங்கள் ரோட்டை வெட்டி இறக்கி நிப்பாட்டுறீங்க, வண்டி வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் நிப்பாட்டுறீங்க, வண்டி வந்து பின்னாடி தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். எதுலேயுமே பார்க்கிங் நிப்பாட்டிட்டு முன்னாடி போக மாட்டீங்க, பின்னாடி தான் வரணும். அப்படி பின்னாடி எடுக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் காலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ள வேண்டியது இருக்காது. ஜஸ்ட்டு மோடு மாதிரி ரிவர்ஸ் மோடு போட்டுட்டு ஆக்சிலரேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கனாலும் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடில் பின்னாடி வந்துடும். ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையுமே நான் எந்த பைக்லேயும் இந்த மாதிரி ஒரு மோடு பார்த்ததே கிடையாது. ஓகே, இதை நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ அப்படின்னா இதோட பிரேக் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஸோ இதில் வந்து சிபிஎஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், சிபிஎஸ் கூட ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயே வீல் இருக்கிறதுனால ஒரு ஒரு மேக்னெட் பல்ஸ் கிராஸ் ஆகும்போது வந்துட்டு ஏபிஎஸ் மாதிரியே உங்களுக்கு ரியர் வீல் ஆக்ட் ஆகும். ரியர் வீலில் ஏபிஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் எப்படி எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ விட்டு விட்டு பிடிக்கும், அதே சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வண்டி சேஃபாகவும் நிற்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டைம் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்லோ டவுன் பண்ணும்போதோ வந்துட்டு மோட்டாரே வந்து ரீஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகிட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி திரும்ப பேட்டரிக்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோ பவர் வந்துட்டு வேகமாக உங்களுக்கு. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு இன்னும் மேலே ஜெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி தானே? கண்டிப்பாக. சூப்பர். ஓகே, இந்த சஸ்பென்ஷன் பற்றி எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது, ஸோ இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம், ரியலில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம். இதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த குண்டுங்குழியில் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, வண்டி எப்போவுமே ஒரு நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹை எண்ட் காரை டிரைவ் பண்ணிங்கன்னா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பைக்கில் கிடைக்கும். சார், எனக்கு இருக்க இன்னும் டவுட் என்ன அப்படின்னா, இந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நீங்கள் வண்டி கீ ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், 0, 50, 100. இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 80% சார்ஜ் இருக்குது. ஓகே ஓகே. அப்புறம் இதிலே இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இதில் காட்டிடும், ப்ளஸ் ஆர்பிஎம் மீட்டர். இந்த வண்டி வந்துட்டு ரியர் வீல்லேயே டைரக்ட் டிரைவ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து டைரெக்டாக காட்டும். ஃபுல்லாக டிஜிட்டலாக இருக்குது? ஃபுல்லாக டிஜிட்டல். சூப்பர். ப்ளஸ் வந்து இங்கே சார்ஜிங் இண்டிகேஷனும் காட்டும். இப்போ ஏன்னா நீங்கள் சார்ஜர் வந்து உள்ளே வண்டிக்குள்ளேயே இருக்க போகுது, சார்ஜ் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியஸ் கலர்ஸில் இண்டிகேஷன் காட்டும். ஸோ ரெட் கலர் காட்டுச்சு அப்படின்னா லெஸ் தென் 25% சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே எல்லோ கலர் காட்டுச்சுன்னா 75% கீழே சார்ஜ் ஆகிருக்கு. ஆமாம், இது வந்து ட்ரை கலர் எல்இடி போட்டிருக்கோம். கிரீன் கலர் காட்டுச்சு அப்படின்னா 75% மேலே சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகும்போது தெரியும் எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் ஆயிருக்கு. நீங்கள் வண்டி கீ ஆன் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் ஆயிடுச்சு வண்டி ஆல்ரெடி அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு டைமும் வந்து சாவி ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஃபுல் சார்ஜில் வந்துட்டு
சாலிட் கிரீன் கலரில் வந்து எல்இடி எரியும். சூப்பர். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம அடுத்து இந்த வண்டியோட பேட்டரியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே சார், இந்த வண்டியோட பேட்டரி பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ சார்ஜ் போடலாம், சார்ஜ் போட்டிங்க எப்போ எவ்வளோ நேரம் எத்தனை கிலோமீட்டர் ஓட முடியும், ஸோ இதை பற்றி ஃபுல்லாக சொன்னீங்க எப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி போட்டிருக்கோம். ஸோ 72 வோல்ட் பேட்டரி, ஏர் கூல்டு டெக்னாலஜி. இதில் வந்துட்டு 2000 சைக்கிள்ஸ் வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சைக்கிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு 5 யூனிட் வந்து டோட்டல் கரண்ட் தேவைப்படும். ப்ளஸ் வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 126 கிலோமீட்டர்ஸ் போகலாம். இந்த பேட்டரியை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்களா? ஆமாம், பேட்டரி தவிர எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட். சூப்பர். ஸோ பேட்டரிக்கு ஏதாவது வாரண்ட்டி இல்லை ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்குதா? ஸோ 1 இயர் வந்து காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி தரும், 7 இயர்ஸ் வந்து சர்வீசபிள் வாரண்டி தரும். இப்போ நம்ம வெளியே போகும்போது இப்போது ஒரு பைக் லான்ச் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ டெல்லியிலேயே ஒரு சில இடத்துல லான்ச் ஆச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பாயிண்டிங் வச்சிருக்காங்க. ஸோ பெட்ரோல் பங்கு மாதிரி அங்கங்கே பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பைக் ஏதாவது இந்த மாதிரி இருக்குதா? ஸோ எஸ்விஎம் டாட்ஸ்ன்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட்டும் வந்துட்டு ஒரு 15 ஆம்ப்ஸ் சாக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு வண்டியோட சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான். எங்கே வேணால் நீங்கள் சார்ஜ், இந்த சார்ஜ் கார்டை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா வண்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே கரண்ட்டை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே மற்ற வண்டி மாதிரி கிடையாது? கிடையாது. ஓகே, சூப்பர். ஓகே, கடைசி எனக்கு இருக்க ஒரே டவுட் என்ன அப்படின்னா, இந்த வண்டிக்கு பிராணா அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு அடுத்து எனக்கு என்ன தெரியும், பட் எதுக்காக இந்த வண்டிக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டி பேர் பிராணான்னு ஏன் வச்சுருக்கோம்னா, ஸோ பிராணன்னா உயிர் மூச்சு இல்லை சுவாச காற்றுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சுவாசிக்கிற ஒரு மாலிக்யூல்லையுமே வந்துட்டு உங்களுக்கு பொல்யூட்டட் ஏர் தான் இருக்குது. இந்த வண்டி வந்துட்டு என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே செய்யப்பட்ட வண்டி. ஸோ க்ளீன் எனர்ஜி மாற்றம் அது மாசு காற்றுமே கிடையாது. ஆமாம். ஸோ மற்ற வண்டியில் பெட்ரோல் பொல்யூஷன் வரப்படி இந்த சைலன்ஸ் எதுவுமே கிடையாது, காரணத்தால் காற்று சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, அது மட்டும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வண்டி சவுண்டில் இருந்து கிடையாது. ஸோ நம்ம மூச்சு வர சவுண்டு மட்டும் தான் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் வருது. நம்ம என்ன வண்டியில் போகிறோமோ காற்று என்ன அடிக்கிறதோ அது மட்டும் தான் நம்ம காது கேட்குது. வந்து வண்டியிலேருந்து ஒரு போட்டு சவுண்டு வர கிடையாது. ஸோ அப்படி தான் எனக்கு. சரி ஓகே. சரி ஓகே சார், ஃபைனலாக இந்த வண்டி எப்போ ஆன் ரோடுக்கு வரும் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இன்னொரு 6 மந்த்ஸில் வந்து நீங்கள் இந்த வண்டி ஆன் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஷோரூம் ஏதாவது இருக்கா இல்லை? ஷோரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். சேல்ஸ் நெட்ஒர்க் இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க் ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட விலை, இந்த பைக்கோட விலையை பார்த்தா அப்படின்னா இதுவரையும் அவங்க அஃபிஷியலாக நம்மளுக்கு ரிவீல் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பைக்கோட விலை என்ன அப்படின்றத அவங்க நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கப்புறம் அந்த பைக்கோட விலையை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது 3 மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பைக்கோட விலையை அப்போ நான் அங்கே பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்து இந்த பைக்கோட விலை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பைக் எந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பைக் இந்தியா லான்ச் ஆச்சு அப்படின்னா அது வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம்லையும் இல்லை வாட்ஸ்அப்லையும் நம்மளுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய பைக் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் டெக்னாலஜி மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டன் அழுத்திருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேச நினச்சிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய வாட்ஸ்அப்புக்கும் அதே போல் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் ஸோ இது போல் எல்லா சோசியல் மீடியாவிலும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே போல் மற்றவர்கள் பயனுள்ள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தலா பர்காத்தஹு.